ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு வந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது 4 வீடியோ போட்டிருக்கோம். 4வது வீடியோ தான் இது, சரிங்களா? மேற்கொண்டு 3 வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், மேலே ஐகான் லிஸ்ட்டில் தரேன், போயிட்டு அங்கே போய்ட்டு வாட்ச் பண்ணிட்டு இது வாட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடல் கிடைக்காது உதவி செய்யுங்கள். பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இரண்டு சிறுவர்கள் ஒரு வேலையை சேர்ந்து செய்யும் போது 10 நாட்கள் முடிப்பர். முதல் சிறுவன் அவ்வேலையை தனியே 15 நாட்கள் முடித்தால் இரண்டாம் சிறுவன் தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ் 20, ஏ ஆப்ஷனில் 20, பி ஆப்ஷனில் 34, சி ஆப்ஷனில் 44, டி ஆப்ஷனில் 50 நாள் கொடுத்துறாங்க, சரிங்களா? இப்போ இரண்டு சிறுவர்கள் சொல்லி கேட்டதுனால நம்ம ஏ என்ற ஒருத்தரும் பி என்ற ஒருத்தரும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது ஏ பி, சரியா? அப்போ ஏ என்ற ஒரு சிறுவன் ஃபஸ்ட்டு சிறுவன் பார்த்தீங்கன்னா 10 நாட்களும் ஏ 20 செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து ஏ ரெண்டு பேர் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிறுவன் ரெண்டாவது சிறுவன் பி, சரிங்களா? அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்து நல்லா செய்கிறாங்க, 10 நாள் வேலை செய்கிறாங்க தனியே. முதல் சிறுவன் அப்போ ஏ மட்டும், முதல் சிறுவனா ஏ, சரிங்களா? 15 நாட்களை செய்கிறாரு. அப்போ பி எத்தனை நாட்களில் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுறாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சியம் எடுக்கிறோம். அப்போ 10 15, அப்போ 15 தான் பெருசு, 10 15 வகுக்க முடியாது. அடுத்து 15 கூட்டணும்னா 30 30, 10 வகுக்க முடியும், சரிங்களா? 3 10 30, அப்போ 3 இருக்கு, 2 15 30, அப்போ 2 இருக்கு. அப்போ வந்து ஏபி பார்த்தீங்கன்னா 3 ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க, ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு, சரிங்களா? அப்போ பி மட்டும் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணக்கு, சரிங்களா? அப்போ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார், 2 வேலை செய்வார். அப்போ ஏபி ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி கொட்டு 3, அதை எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாரா, 2 வேலை போட்டுரும். பி நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, சரிங்களா? இப்போ வந்து பி மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த 2 அதை பக்கம் அமைச்சிட்டோம்னா -2 ஆகிடுங்களா, ஈக்குவல் டு 3 - 2. அப்போ பி மட்டும் ஒரு நாளைக்கு 1 வேலை செய்வார். அப்போ பி ஒரு நாளைக்கு 1 வேலை செஞ்சால் 30 வேலையை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளில் செய்வார், சரிங்களா? புரியுதுதான் உங்களுக்கு? இப்போ வந்து பி மட்டும் ஒரு நாளைக்கு 1 வேலை தான் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் வேலை பார்த்தீங்கன்னா 30 வேலை இருக்குது. அப்போ பி ஒரு நாளைக்கு 1 வேலை செஞ்சேன்னா 30 வேலையை 30 நாளில் முடிச்சிருவார் ஆன்சர், சரிங்களா? இப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, இந்த கணக்கு பார்க்கலாம். ஏபி என்ற மூவரும் ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களை முடிப்பர். ஏபி 20 சேர்த்து அவ்வேலையை 3 நாட்களில் செய்தனர். பின்னர் பி விலகிவிடுகிறார், சி சேர்கிறார் எனில் ஏசி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் என்னன்னா ஏபிசின்னு 3 பேர் வேலை செய்கிறாங்க, 8 நாளில் 17 நாளில் 16 நாளில் வேலை செய்கிறாரு. அப்போ ஏபி மட்டும், ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பி வந்து விலகிறாரு, சி வந்து சேர்றாரு. சி வந்து சேர்ந்தா ஏவும் சியும் சேர்த்து மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனில் 4 நாள், பி ஆப்ஷனில் 3 நாள், சி ஆப்ஷனில் 2 நாள், டி ஆப்ஷனில் 4 நாள், சரிங்களா? 6 நாள் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ பார்க்கலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 8 நாள் கொடுத்துருவாங்க, பி வந்து 14, சி வந்து 14 நாள் கொடுத்துருவாங்க, சரிங்களா? இப்போ 14 நாள் கொடுத்துரு போகுது. இந்த 3 எது பெரிய நம்பர் பார்த்து நம்ம எல்சியம் எடுக்கணும். அப்போ பெரிய நம்பர் பார்த்தோம்னா 16 தான் பெரிய நம்பர். அப்போ 16 எவ்வளோ, இன்னொரு 16 கூட்டம் 32 32, 8 வகுக்க முடியும், 12 வகுக்க முடியாது, சரிங்களா? அதே போல் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 48 48 வந்து அடுத்த நம்பர்னா அடுத்த மடங்கு பார்க்கும் போது 32 16 கூட்டிங்கன்னா 48 48 48 3 வகுக்க முடியாது, சரிங்களா? 6 8 6 48 4 12 48 3 16 48, சரிங்களா? அப்போது ஏ ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வார், பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார், சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார், சரிங்களா? அப்போ ஏவும்
பியும் எத்தனை நாள் வேலை செஞ்சுன்னா மூணு நாள் வேலை செஞ்சாங்க சரிங்களா. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார், ஆறு பிளஸ் நாலு பத்து, பத்து வேலை செய்வார். ஆனா கணக்குல என்ன கொடுத்துறாங்க, ஏவும் பியும் சேர்த்து மூணு நாள் கொடுத்துறாங்க சரிங்களா. மூணு நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ மூணு நாள் பெருக்கிட்டோம்னா அவங்க எத்தனை வேலை செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும், முப்பது வேலை செஞ்சிருக்காங்க. மூணாவது பெருக்கிட்டு மூணு நாள் வந்து மூணாவது பெருக்கிட்டோம்னா முப்பது வேலை செஞ்சிடும். டோட்டல் வேலை பார்த்தீங்கன்னா 48 நாள். அப்போ போயிடுச்சுன்னா மீதி இருக்குது 48ல் 30 போயிடுச்சுன்னா மீதி 18 வேலை இருக்கு. 18 வேலை யார் கூட செஞ்சு செய்யறாருன்னா சி கூட சேர்ந்து செய்யறாரு. அப்போ சி ஒரு நாளைக்கு ஆறு வேலை, ஏ வந்து ஆறு நாள் ஆறு வேலை செய்வார், சி வந்து மூணு வேலை செய்வார் சரிங்களா. அப்போ ஏ பிளஸ் சி, ஏ வந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை செய்வார், சி வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வார், டோட்டலாக 9 வேலை. அப்போ 9 வேலையை நான் 9 வேலை ஒரு நாளைக்கு 9 வேலை செய்வாங்க ரெண்டு பேரும். அப்போ 18 வேலை எத்தனை வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 18/9 சரிங்களா. இது மீதி இருக்கிற வேலை. இப்போ ஏவும் சியும் செய்கிற ஒரு நாளைக்கு வேலை சரிங்களா. அப்போ ஏவும் சியும் ஒரு நாளைக்கு 9 வேலை செஞ்சாங்கன்னா 18 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க பார்த்தோன்னா 9 1 9 9 2. அப்போ மொத்தம் 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க சரிங்களா. ஆன்சர் 2. அப்போ 2 நாள்லன்னா அப்போ நம்ம வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 4 3 2 6. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு சி தான் ஆன்சர் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்ட் 4 சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ கலங்க ரீட் பண்ணுறேன் கவனிங்க. ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார், ஆனால் ஒரு பெண் அதே வேலையை 17 நாட்கள் செய்து முடிப்பார். இருவருமே சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 நாள், ஏ 4 நாள், பி 6 நாள், சி வந்து 5 நாள், டி வந்து 3 நாள் கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ ஆண் பெண் கொடுத்தா நம்ம வந்து குழப்பமே ஆக தேவையில்ல. ஆண்னு ஏன்னும் பெண்ணு பின்னும் எடுத்துங்க சரிங்களா. இப்போ ஏ வந்து 4 நாட்களும் பி வந்து 12 நாட்களும் எடுத்துவோம். இப்போ 4க்கும் 12க்கும் நம்ம எல்சியம் எடுக்கிறோம். அப்போ எது பெருசுன்னு பார்த்தோம்னா 12 தான் பெருசு சரிங்களா. 12 4 வகுக்க முடியும் சரிங்களா. 4 வகுக்க முடியும் 4 4 12 எத்தனை நாள் இருக்குன்னா 4 3 இருக்கு ஈக்குவல் டு 12 சரிங்களா. அப்போ 12 தான் எல்சியம் போட்டுட்டு கரெக்டாக இப்போ போட்டிங்கன்னா 12 எத்தனை நாள் இருக்குன்னா 3 நாள் இருக்கு, 12 ஒரு 12 தான் இருக்கு சரிங்களா. இப்போ வந்து ஏ ஒரு நாளைக்கு வந்து 3 ஆப்பிள் சாப்பிடுவாரு, 12 ஆப்பிள் 4 நாள் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. பி வந்து ஒரு நாளைக்கு 1 நாள் தான் ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடுவாரு, 12 ஆப்பிள் 14 சாப்பிடுவாரு. அப்போ ஏ பி ரெண்டு பேரும் சேர்த்து எத்தனை நாள் சாப்பிடுவாங்க, எத்தனை வேலையை செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ 4 கூட்டிங்கன்னா 3 + 1 கூட்டிங்கன்னா 4 சரிங்களா. இப்போ 12 ஆப்பிள் ஏ பி ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிடுவாங்க, 12 ஆப்பிள் எத்தனை நாள் சாப்பிடுவாங்கன்னா 12/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 நாளில் முடிச்சிருவாங்க சரிங்களா. 3 டேஸ் ஆன்சர் 3 டேஸ் சரிங்களா. அப்படி இல்லை இது போல் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஆணு வந்து ஏ ஈக்குவல் டு 4 நாள் செய்வாங்கன்னா பி ஈக்குவல் டு 14 செஞ்சிடும். அப்போது ஒரு நாளைக்கு ஆண் செய்கிற வேலை பெண் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணவே ஈக்குவல் டு 3 வந்துடும் சரிங்களா. ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் பெண் வந்து 3 நாள் செய்வாங்க சரிங்களா. அதனால் கரெக்டாக ஈக்குவலாக வந்துச்சுங்களா. அப்போது ஆண் வந்து 4 செஞ்சால் 4 நாளில் செஞ்சாங்கன்னா பி பெண் வந்து 17 செய்வாங்க. இது ரெண்டாவது மெத்தடு சரிங்களா. இந்த மெத்தடு ஆண் பெண் கொடுத்தா மட்டும்தான் இந்த மெத்தடு சரிங்களா. இது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.